நம்ம வீடியோ பார்த்துட்டு சிலர் கேட்பீங்க, உனக்கு மட்டும் எப்படிப்பா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுங்களா எப்படி? அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். ஜஸ்ட் இந்த மானிட்டரை வந்து இந்த சிபியூவோட ஹெச்டிஎம்ஐ கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணணும். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, மானிட்டரை மேலே தள்ளி அடிச்சுக்கிறதுனால கேபிள் வந்து எட்ட மாட்டேங்குது. என்கிட்ட ஒரு ஸ்பேர் கேபிள் இருந்தது. சரி, அதனால் அந்த ஸ்பேர் கேபிளை மட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ஃபீமேல் டு ஃபீமேல் கன்வெர்ட்டர் வாங்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 260 ரூபாய்க்கு இந்த கன்வெர்ட்டரை வந்து வாங்கிட்டேன். வாங்கிட்டு சரி மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளை கொஞ்சம் முன்னாடி இழுத்தம் பாருங்கள். ஆல்ரெடி சிங்கிள் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது டைட்டாக இருந்துச்சு. கேபிளை முன்னாடி இழுக்கும் போது ஹெச்டிஎம்ஐ கேபிள் அப்படியே உருவிட்டு வந்துருச்சு. கனெக்டர் தனியாக சிபியூவில் மாட்டிக்கிச்சு, ஒயர் தனியாக அந்த பின்னோட கலந்து வந்துருச்சு. சரி இன்னொரு கேபிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் போய் பார்த்தா 3 மீட்டர் கேபிளே 200 ரூபா தான் போட்டிருக்காங்க. நான் அந்த கன்வெர்ட்டர் வாங்கின வில 260 ரூபா. அந்த 200 ரூபா கேபிளே 3 மீட்டர் கரெக்டாக இருந்தது அப்படின்றதுனால அதை வச்சே கனெக்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட்டர் வாங்கினதும் வேஸ்ட்டு, ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிளும் வீணாக. லிங்க் வேணும்னு நிறைய பேர் கேட்பீங்க. சேனலுக்குள்ளே போனீங்கன்னா சேனல் நேம் கீழே லிங்க் இருக்கும், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க.